வணக்கம். வாழ்க வளமுடன். நான் பிரெஞ்சு டாக்டர் பத்மாரசு. இன்றைக்கி பதிவு வந்துட்டு, நம்ம இப்போது கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு வருது, திடீர்னு மழை தோறிட்டு இருக்குது, திடீர்னு நல்லா அடிக்குது, குளிர் டைம், ஆடி காற்று எல்லாமே வருது. ஸோ இந்த டயத்தில் நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம கிச்சனில் இருக்கிற சில பொருட்களை வச்சு நம்ம எப்படி ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கலான்றது, எப்படி நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்துட்டு பூஸ்டப் பண்ணிக்கலான்ற பற்றின வீடியோ தான். அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கொள்ளு ரசம் கண்டிப்பாக எடுங்க. கொஞ்சம் வார்ம் இருக்கணும் நம்ம உடம்புல, அதுக்கு வந்து கொள்ளு ரசம். கொள்ளுன்னா என்னன்னே தெரியல இப்போ இருக்கிறவங்களுக்குலாம். ஸோ கொள்ளு எப்படி இருக்கும்னு கேட்குற ஆளுகளை நான் பார்த்துருக்கேன் எங்கள் கிளினிக்கில். ஸோ கொள்ளு வந்துட்டு அவ்வளோ நல்லதுங்க. கொள்ளு வந்து அவ்வளோ எனர்ஜி கொடுக்கும். கொள்ளுன்னா ஹீட்டுன்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். அது வந்து கொழுப்பை நல்லா கரைக்கும், உடலில் வந்து ஒரு உஷ்ணத்தை கொடுக்கும். அந்த அந்த உஷ்ணம் எப்படின்னா அளவுக்கு அதிகமாக கிடையாது, அது மெயின்டைன் பண்ணுங்க அது. ஸோ அதனால் வந்து கொள்ளு ரசம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கொள்ளு ரசம் கொள்ளு துவையல் எடுத்துக்கோங்க. காலையில் எழுந்த உடனே நீங்கள் ப்ரஷ் பண்ண உடனே வந்துட்டு ஒரே ஒரு ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு கிராம்பு அந்த மொட்டை எடுத்துட்டுங்க. அந்த மொட்டில் வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் இருக்குது, அது வேண்டாம் நமக்கு. ஸோ அந்த மொட்டை உடச்சி எடுத்துட்டு இருக்கிற கிராம்பு வாயில் போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை அச்சீவ் பண்ணிவிட்டு வந்து அந்த எச்சில் முழுங்கும் போது வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜிங்க, அது ஆக்சிஜன் இது கொடுக்கும். அந்த சப்ளை பண்ணுறது மாதிரி அது மாதிரி ஒரு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுற ஒரு குட்டி பொருள் தான் அது. இத்தினோண்டு ஒரு கிராம்பு வந்து அந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் வந்து உடம்புக்கு கொடுக்குங்க. அது வந்து நீங்கள் அது எடுக்கும்போதே பாருங்கள், எனர்ஜியாக இருப்பீங்க. நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருப்பீங்க, ட்ராவல் பண்ணிட்டு இல்லை ட்ரெயினில் ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த டயத்தில். எப்பயுமே என்னோடய பேக்லெலாம் கிராம்பு ஏலக்காயெலாம் இருக்கும். ஒரே ஒரு கிராம்பு எடுத்து அந்த மொட்டை எடுத்துகிட்டு வயலில் போட்டு அதை சூவ் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். ஸோ இது காலையிலே இதிலேருந்து நம்ம கிராம்புலேருந்து ஆரம்பிப்போம். அதை நீங்கள் டீ எல்லாம் வந்து நீங்கள் பால் டீ தான் குடிக்கணும் அவசியம் இல்லை. நான் நிறைய டீ சொல்லியிருக்கேன், சோம்பு டீ, பட்டை டீ, இதெல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டமாக போட்டு கொதிக்க வச்சு, ஒரு நாளைக்கு வெறும் தனியாக இந்த கொத்தமல்லி இலைய விதை சொல்லுவோம் இல்லையா, அது வெறுமனே அதை கொதிக்க வச்சு அதில் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு குடிக்கலாம், ஒரு நாள் சுக்கு டீ. இது மாதிரி மாற்றி மாற்றி ஒரு உஷ்ணம் இருக்கணும். அதை எப்படின்னா அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ அந்த உஷ்ணம் இருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு கிருமிகள் அட்டாக் ஆகாது, ஈஸியாக வந்து தொற்று வராது நமக்கு, நோய் கிருமி தொற்றுலாம். ஸோ இது பண்ணலாம். இது வந்து ஏலக்காய் ஏன் சொல்கிறேன், டெய்லியுமே அதுவும் பெண்களுக்கு ஏலக்காய் ரொம்ப நல்லதுங்க கர்ப்பப்பைக்கு. நீங்கள் ஒரு ஏலக்காயை அதை உடச்சி உள்ளே இருக்க அந்த ஏல அரிசின்னு சொல்லுவாங்கள, அதை வயலில் போட்டு அதை சூ பண்ணி முடங்கலாம். இது வந்து மெயினாக வந்து ட்ரை காஃப்க்கு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து சாதாரணமாகவே நம்ம எடுத்துக்கலாம். பெண்கள் வந்து அந்த பீரியட்ஸ் டயத்தில் எடுத்துக்கலாங்க. இன்னும் வந்துட்டு அந்த யூட்ரஸ்க்கு வந்து அவர் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் இதை எடுக்கிறீங்களா, நான் எடுக்கிறேன் கொள்ளு ரசம் இதில் எடுக்க, அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆகுதுன்னும் போது ஒரு நாள் வந்து நீங்கள் பூசணிக்காயோ இல்லை வந்துட்டு சுரக்காயோ வந்துட்டு சூப்பாக எடுத்துக்கலாம். சூப்போ இல்லை நல்லா மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அடிக்கும்போது கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு சால்ட்டு போட்டால் பிடிக்குதுன்னா ராக் சால்ட் போட்டுக்கோங்க, இல்லை எனக்கு வந்து கருப்பட்டி போட்டுக்கணும் இல்லை நாட்டு சக்கரை போடணும் அந்த மாதிரி எடுத்துக்கோ. அந்த மாதிரி போட்டு வடிகட்டி வடிகட்டவே வேணாம். இது ரெண்டுமே லைட்டாக தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா அடித்து அதை வந்துட்டு ஒரு நாள் இப்போ ஓவராக ஹீட் ஆச்சு ஃபீல் பண்ணிங்கன்னா இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, இது எல்லாமே வந்து அவ்வளோ வந்து எனர்ஜி, அவ்வளோ இம்யூனிட்டி கொடுக்கும். கூடவே நீங்கள் மஞ்சப்பொடி போடும்போது, கல்லுப்பு போடும்போது அது ஒரு அற்புதமான ஒரு ட்ரிங்காக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எடுங்க. நம்ம வந்து எப்பயுமே சாப்பிட்ற மாதிரி தான் இட்லி தோசை பொங்கல் பூரி வடை சாப்பிட்றோம். கொஞ்சம் நம்ம சிறுதானியங்கள், குதிரைவாலிலாம் சுகருக்கு சொல்லி அவ்வளோ அழகாக சுகர் குறைஞ்சிடும். குதிரைவாலி காட்டியானம்லாம் நான் சொல்லி அது வந்து கரெக்டாக அந்த டயட் வந்துட்டு 10 நாள் 20 நாள் எடுக்கும்போதே போய் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக சுகர் வந்து குறைஞ்சிருக்கு, மெயின்டைன் ஆகுது. அதனால் வந்துட்டு நம்ம உணவு தாங்க முதல்ல முக்கியம். உணவே வந்து மருந்துன்ற பேஸில் தான் நான் எல்லா வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ ஒரு கிராம்பு நீங்கள் லாக்டவுன் டயத்தில் இந்த கொரோனா டயத்தில் கிராம்பு நிறைய சொல்லி நிறைய பேர் வந்து கிராம்பை பொடி பண்ணி எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு ரெண்டு பெஞ்சு போட்டு பொரியல் ரசம் சாம்பார் அது மாதிரிலாம் போட்டுலாம் சாப்பிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி எடுத்துக்க, அப்படி எடுக்க வேணாம், இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நைட்டு படுக்கும்போது மறக்காமல் வந்து சின்ன பீஸ் இவ்வளோண்டு போதுங்க பட்டை, பிரியாணிக்கு போடுற பட்டை, அதை உடச்சி ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்கும்போது இதை போடுங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுங்க, இதோடய எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி அந்த தண்ணி ஒரு ஆரஞ்சு கலராக ஆயிருக்கும். ஸோ அந்த தண்ணியை சூடாக சிப்பை சிப்பாக கொடுங்க படுக்கிறதுக்கு முன்னாடி. குடிச்சிட்டு நீங்கள் வந்து படுத்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபேட்டு சேர்றத இதை கரைக்குங்க. ஸோ வந்து இந்த எல்லா சுச்சுவேஷனும் நம்ம வந்து இந்த கொள்ளு பட்டை இதெல்லாம் எடுக்கும்போது அங்கங்கே டெபாசிட் ஆகாமல் ஃபேட்டை வந்து கரைச்சிட்டே இருக்கும். இப்போ இந்த இதில் வந்துட்டு நமக்கு நிறைய தண்ணி குடிக்க பிடிக்காது, ஏன்னா இந்த குளிர் டைமாக இருக்குது, கொஞ்சம் பனியாக இருக்குது, காற்று சில்லுன்னு அடிச்சுட்டு இருக்கிறதுனால. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஈவினிங்கில் வந்து டெய்லியுமே வந்துட்டு டெய்லி முடியல, வீட்டில் இருக்கிறவங்க டெய்லி எடுக்கலாம், ஆஃபீஸ் போகிறவங்கலாம் என்றைக்கு இருக்கீங்களோ வீட்டில் சாட்டர்டே சண்டே எப்போ லீவ் இருக்கோ அந்த டயத்தில் நீங்கள் வந்து பார்லி வாட்டர் வந்துட்டு ஈவினிங் ஒரு 3 to 5 அந்த மாதிரி டைமாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு நல்லா வந்துட்டு டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்கும் போது உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க.
இல்லை இது கொஞ்ச நேரம் ஊற வச்சு கூட அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா அது எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கினதும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வடிகட்டிட்டு அதில் ஒரே ஒரு ட்ராப் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு நீங்கள் குடிங்க. அவ்வளோ நல்லா வந்து உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது சரியாயிடும். யூரின் நீர்க்கடுப்பு உங்களுக்கு வந்துட்டு யூரின் போகும்போது ஒரு வலி இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அந்த பெயின், போகும்போதே வந்துட்டு அந்த வலிக்கு பயந்துட்டே நிறைய பேர் யூரின் போகணுனாலே பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சிட்ரல்கா மருந்தெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த பார்லி தண்ணி தொடர்ந்து வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் எடுத்தாலே உங்களுக்கு மூணாவது நாள்லேருந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்துட்டு யூரினில் அந்த இன்ஃபெக்ஷன் இருந்த இடமே தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக பண்ணி வருமோன்னு காப்போம்ன்ற மாதிரி தான் நிறைய வீடியோஸ் போடுறோம். நம்ம நிறைய சாப்பிட்றோம், இப்போலாம் நிறைய பிரியாணி அது இது மிட் நைட் பிரியாணிலாம் சாப்பிட்றோம். ஆனால் வந்து இம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மழை வந்து நனைஞ்சாலே உடனே ஒரு தும்மல், உடனே ஒரு ஜுரம் அந்த மாதிரி வருது. ஸோ இம்யூனிட்டி சுத்தமாக இல்லை. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொரு சீசனலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபுட்டு மாற்றிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து சுக்கு காப்பி இதெல்லாம் வந்துட்டு குடிக்கும்போது நல்லா வந்துட்டு நல்ல மிளகு ரசம் சுக்கு காப்பி இதெல்லாம் குடிங்க. ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மிளகு ரசம் வச்சு நல்லா அதை சூப் மாதிரியே குடிச்சிக்கலாம், ரசத்தை அப்படியே குடிக்கலாம். நிறைய சின்ன வெங்காயம் இம்யூனிட்டி கொடுத்துட்டே இருக்குது. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி சாப்பாட்டோட வச்சுக்கலாம். நெய்யில் வதக்கி வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா கூட போதும் சண்டேஸில் வீட்டில் இருக்கும்போது. இல்லை டெய்லியுமே எனக்கு முடியினா ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு வெல்லம் வச்சு நல்லா மென்று சாப்பிட்டு ஒரு அரை டம்ளர் வெந்நீர் குடிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய இம்யூனிட்டியை வந்துட்டு பூஸ்டிங் பண்ணுறது தான். தேங்காய் பால் எடுத்துக்கலாம், தேங்காய் பாலில் செய்கிற சொதி நிறைய சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நம்மளோட ஃபுட்டில் சின்ன சின்ன மாற்றம். டெய்லி ஒரே மாதிரி ஃபுட்டாக தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். நிறைய ஃபுட்டு நம்ம வந்துட்டு இதெல்லாம் இருக்கானே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கொள்ளு சொல்கிற கருப்பு கொள்ளுன்னு ஒன்று இருக்கும், அந்த கொள்ளு இன்னும் கருப்பு உளுந்து கருப்பு கொள்ளு இது எல்லாமே வந்து நமக்கு வந்துட்டு நம்மளுடைய இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அவல் வந்து ஹீமோக்ளோபின்க்கு வந்து நம்ம எதேதோ தேடி தேடி எடுக்கிறோம், அயனுக்கு அவல் வந்துட்டு நல்ல ரெண்டு பொடி அவல் வந்து தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்செடுத்து தேங்காய் பாலில் சாப்பிடும்போது அது அப்படி ஒரு நல்ல ஒரு காலையில் அதை எடுக்கும்போது நல்ல ஒரு காலை உணவாக அதை எடுத்துக்கலாம். ஒரு கப் எடுத்திங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் 4 இட்லி ஒரு தோசை சாப்பிட்றது இருக்கிற எனர்ஜி இதில் அதில் கூட அவ்வளோ கிடைக்காதுங்க, 11 மணிக்கெலாம் டயர்ட் ஆகிடுங்க. இந்த மாதிரி அவல் எடுத்து பாருங்கள். தேங்காய் பாலில் போட்டு அதில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டு சாப்பி இதெல்லாமே ஒரு மீலாக நம்ம எடுத்துக்கலாம். காலைல ஒரு டிஃபனாக அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் பண்ணிவிட்டு நல்ல இம்யூனிட்டியை வந்துட்டு பூஸ்டப் பண்ணிவிட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கலாம். எந்த மாதிரி சீதோஷ நிலை வந்தாலும் நம்மளோட உடம்பு வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்லாம். அப்பப்போ 10 நிமிஷம் நம்ம வந்துட்டு உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், மனசுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், நம்ம மைண்டுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த ஃபோனில் தான் நம்மளுடைய மொத்த டைமும் போயிட்டுருக்கு. ஸோ அப்பப்போ இந்த ஃபோனுக்கும் நமக்கும் ஒரு கேப் கொடுத்துருவோம். அதை தள்ளி வச்சுட்டு அப்பப்போ 10 நிமிஷம் கண்ணை மூடி உக்காந்துட்டு என்னோடய ஹெல்த்தை நான் நல்லா பார்த்துக்கிறேன், என் மைண்டு வந்து காமாக இருக்குது அப்படி அப்பப்போ உங்களுக்கு நீங்களே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் டெய்லியுமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் நம்ம 8 மணி நேரம்லாம் தூங்குறதே இல்லை. ஸோ நமக்காக 10 இல்லை 20 நிமிஷம் நம்ம ஒதுக்கிட்டு நமக்காக மட்டும் இந்த ஃபோன் எதுவுமே இல்லாமல் உக்காந்துட்டு நம்மளோட ஹெல்த்துக்கு இன்றைக்கி காலையிலேருந்து என்ன சாப்பிட்டோம் இதெல்லாமே நமக்கு நல்லா ஒத்துக்குச்சா, இதில் வந்துட்டு இன்னும் நம்ம ஃபுட்டில் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு நீங்களே டாக்டர்ஸ்னால் தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து டாக்டர் தேடி தேடி வரணும்னு அவசியமே இல்லை. இங்கே வந்தால் கூட 2 சிட்டிங் அதிகபட்சம் 3 சிட்டிங் தான், ரொம்ப முடியாதவங்களுக்கு தான் ஒரு 5 சிட்டிங் இருக்கும், பாக்கி எல்லாமே 1 or 2 சிட்டிங்ஸ்லேயே சரியாயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவுன்சிலிங்லேயே வந்துட்டு ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணும், சின்ன சின்ன விஷயங்களை மாற்றம் பண்ணும்போது எவ்வளோ பெரிய ரிசல்ட் கிடைக்குன்ற மாதிரிலாம் சொல்லி கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மாதிரி இங்கே எவ்ரி தேர்ஸ்டே வந்து ஃப்ரீ சிட்டிங் கொடுத்துட்ருக்கேன் ஒன்லி ஃபார் விமன்ஸ்க்கு. ஸோ அதை வந்து விமன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நம்ம வந்துட்டு ஆரோக்கியம் வந்துட்டு நமக்கு கோடிக்கணக்காக பணம் இருந்தாலும் அதை வந்து வாங்க முடியாது. நம்ம வந்து மெனக்கெட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் டயத்தை ஒதுக்கி நம்ம மனசார பண்ணுற விஷயங்கள் தான் நமக்கு வந்துட்டு நமக்கு சமயத்தில் உதவும். நம்ம வந்துட்டு வந்த பிறகு பார்த்துக்கலாம். இது எல்லாமே வருமுன்னு காப்போம் தான், வரட்டும் நல்ல ஃபீவர் வரட்டும் நல்ல வைரஸ் வந்து நல்ல உடம்புக்கு வந்த பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு விட்டுறாதீங்க. வருமுன்னு காப்போம், வரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு வேளை சாப்பிட்ட ஃபுட்டு டைஜஷன் ஆகலாம், மேலே மேலே போடாதுங்க. அப்பப்போ வந்துட்டு ஒரு ஒரு வேளை ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுங்கள் நல்லது. நீங்கள் உடம்புக்கு பண்ணுற பெரிய ஒரு உபகாரம் எதுன்னா எப்போல்லாம் வந்து ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு டைஜஷன் ஆகலை, ஒரு மெஷின் இருந்தால் கூட ஒரு மெஷின் இருக்குது, வாஷிங் மிஷின் இல்லை வந்து ஒரு மிக்சி இருக்குன்னா கூட அது கூட ஒரு ரெஸ்ட்டு, அந்த பார்ட்ஸ் போயிடுச்சு பிளேடு இது ஆயிடுச்சுன்னா அது கூட ஒரு ரெஸ்ட் கொடுக்குறோம். ஆனால் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை இப்போல்லாம் 4 5 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ மேலே 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 போட்டுகிட்டே இருக்கும், அது டைஜஷன் ஆச்சா கரெக்டாக குடலில் இருக்கிற கழிவுலாம் வெளியே போச்சு அதெல்லாம் கவலைப்படுறதே இல்லை. ஸோ அப்பப்போ ஒரு நேரம் விட்டுடலாம், வெறும் தண்ணி குடிக்கலாம். இல்லை எனக்கு தண்ணி குடி பயமாக இருக்குது டயர்டாயிடும்னா நீங்கள் ஏதாவது ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது மாதிரி அப்பப்போ வந்துட்டு ஒரு வேளை ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுங்கள், நைட் ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து தூங்குங்க. நம்ம சாப்பிட்றதே 11 மணி 12 மணிக்கு தூங்குறோம் போது அந்த டைஜஷன்லாம் அந்தளவுக்கு நடக்காது. சின்ன சின்னதாக இன்றைக்கி பண்ணுறது தப்பு தான் நாளைக்கு பெரிய வியாதிகளெல்லாம் நம்மளை வர வைக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல்
இம்யூன் பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.